ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் காலம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதை சிங்கமும் வேலையாட்களும். ஒரு காட்டில் வயசான சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தது. ரொம்ப வயசான காரணத்தினால அதனால் வேறு எங்கேயும் போய் வேட்டையாடவே முடியாது. அந்த வயசான சிங்கத்துக்கு உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் தனக்கு கிடைக்கிற சில மிருகங்களை வேட்டையாடி அது சாப்பிட்டுட்டு வந்தது. அப்படி எந்த மிருகங்களும் கிடைக்கல அப்படின்னா அது பல நாட்கள் பட்னியாகவே இருந்துட்டு வந்தது. இப்படி இருக்க ஒரு நரியும் காக்காவும் அந்த வயசான சிங்கத்துக்கு உண்மையான நண்பர்களாக இருந்துட்டு வந்தாங்க. முன்னாடிலாம் அவங்க ரெண்டு பேரும் சிங்கத்துக்குடையே தான் இருப்பாங்க. சிங்கம் தர்ற உணவை தான் அவங்களும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போது அந்த சிங்கத்தோட முதிர்ச்சி அடைஞ்ச அந்த நிலையை பார்த்துட்டு நரியும் காகமும் ரொம்பவே வருத்தப்பட்டதுங்க. நம்மளோட சிங்கராஜாவை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை எப்படியாவது சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நரி காகத்துக்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கு காகமும், ஆமாம் நண்பரே, நாம் நம்ம சிங்கராஜாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒத்துக்குச்சு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு வயசான நோயுற்ற ஒரு ஒட்டகத்தை பார்த்தாங்க. அந்த ஒட்டகம் மரணத்தோட நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஒட்டகம் தள்ளாடிக்கிட்டே அந்த நரிக்கிட்டேயும் காகத்துக்கிட்டேயும் வந்துச்சு. அந்த நரிக்கிட்டேயும் காகத்துக்கிட்டேயும் வந்த அந்த ஒட்டகம் கேட்டுச்சா, நீங்கள் ரெண்டு பேரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அறிவாளியான நரி சொல்லிச்சா, எங்களோட சிங்கராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் அவரால் வேட்டைக்கு போக முடியல. அதனால் எங்கள் ரெண்டு பேரில் யாரை தியாகம் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சா அந்த நரியும் காகமும். இதை கேட்ட அந்த ஒட்டகம், நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வலுவாக இருக்கீங்க, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க, நீங்கள் ஏன் உங்களை தியாகம் பண்ணுறீங்க? நான் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கேன், அதோட மரணத்தை எண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து உங்கள் ராஜாக்காக என்ன தியாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சா அந்த ஒட்டகம். இந்த ஒட்டகம் சொன்னதை அந்த நரியக்காகவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். உடனே இந்த ஒட்டகத்தை தன்னோட வயதான சிங்கராஜா கிட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்துச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த நரி சிங்கராஜா கிட்ட, சிங்கராஜாவே, இந்த ஒட்டகத்தை நீங்கள் இப்போவே வேட்டையாடிடுங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த நரி சொன்ன மாதிரியே அந்த வயதான சிங்கமும் கொஞ்சம் தளர்ந்துக்கிட்டே வந்து அந்த ஒட்டகத்தை வேட்டையாடிடுச்சு. இதை பார்த்துட்டு அந்த சிங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஒட்டகத்தை வந்து வேட்டையாடிட்டோம் அப்படின்னு. இதை பார்த்தீங்களா நீங்கள், நான் இந்த ஒட்டகத்தை கொன்னுட்டேன் அப்படின்னு அந்த சிங்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக கர்ஜித்தது. இந்த செயலால் சிங்கத்தோட அந்த இழந்து போன தைரியம் திரும்பவும் கிடைச்சிது. இதுக்கு கண்டகுலுக்கு அந்த நரியும் காகமும் நன்றி சொன்னாங்க. நம்ம ரெண்டு பேரும் ராஜாவோட அந்த தைரியத்தை திரும்பவும் மீட்டுட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. சிங்கமும் இந்த மாதிரி ஒரு விசுவாசமான வேலையாட்கள் தனக்கு கிடைச்சதை நினச்சி ரொம்பவே மகிழ்ச்சியாக அடைஞ்சுது. என்ன குட்டீஸ், இந்த நீதி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எதுக்குமே விசுவாசமாக இருக்கணும், எந்த ஒரு விசுவாசமான செயலுக்கும் சிறந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி. விசுவாசமான செயல்கள் சிறந்த பலனையே தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நீதி கதையோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.